வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சபாநாயகன் படத்துடைய ரிவியூ தான் பார்க்க போறோம். சபாநாயகன் சொல்லும்போது அசோக் செல்வன் அவருடைய நடிப்புக்காகவே நான் இந்த படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது. ஏன்னா அசோக் செல்வன் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமான கதைகள்லாம் வந்து தேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படி, அதனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ இப்போ அந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு பையன் லவ் பண்ணுறான், அவன் லவ்வுக்காக என்னென்ன விஷயம்லாம் பண்ணான் அப்படின்றதான் ஒரு லைன். என்னடா இது ஒரு ஒன்லைனா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி இதில் இந்த இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, கதையாக பார்த்தா பெரிய கதை கிடையாது, ஆனால் இதுக்குள்ளே காமெடி எலமெண்ட்ஸ்லாம் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை நம்பியே முழுக்க முழுக்க அந்த கதை நகர்றதுனால அதுவே இந்த கதை இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான். சரி, இப்போது இந்த படத்தோடைய ரைட்டிங் பற்றி பார்த்துடலாம். இந்த படத்தோடைய ரைட்டிங் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு இது விஷயம் தான். பையன் லவ் பண்ணுறான் ஸ்கூலில், வழக்கமாக நமக்கு எல்லாத்துக்கும் ஸ்கூல் லவ் பார்க்கும்போது நம்மளோட லவ் தான் ஞாபகம் வரும். நம்ம ஒரு பொண்ணை எப்படி பார்ப்போம், அந்த பொண்ணு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கும், அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். சின்னதாக அப்படி போகும்போது ஒரு பாடல் தான் பார்த்துருக்கோம், உடனே நம்மளால அப்படியே அந்த பொண்ணு ஒன்று தான் பார்க்குது, நீ தான் லவ் பண்ணணும் அப்படி இப்படின்ற ஒரு பில்டப் கொடுத்தோம். அதான் அந்த எல்லா எலமெண்ட்டும் நம்ம ஸ்கூலில் பார்க்குற ஒரு விஷயங்களாக இருந்தது. ஸோ அந்த கான்செப்ட் கொடுத்த விஷயங்கள் நல்லா இருந்தது. சரி, அவன் வந்து ஸ்கூலில் இருக்கான், அதுக்கப்புறம் அவன் காலேஜ் போகும்போது அவனுக்கும் ஒரு இது விஷயம் நடக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்களும் நல்லா இருந்தது. அண்ட் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமர் ஒன்று வரும், அந்த இடமும் ரொம்ப ரசிக்கப்படியாக இருந்தது. இது மாதிரி நிறைய காமெடிகள் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு கூட சொல்லலாம். எல்லாத்தையும் தாண்டி பொதுவாக நம்ம படம் பார்க்கும்போது இந்த ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், அந்த மாதிரியான ஒரு கீழே ஒரு கார்டு இருக்கிறது, புகைப்பிடித்தல் உடல்நலத்தில் கேடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதோட விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி சீன்ஸில் இருக்கும்போது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, மதுபானம் சம்மந்தப்பட்ட எந்த காட்சியிலையும் மதுபானத்தை காட்ட மிகப்பெரிய பாட்டுகள் அசோக் செல்வன் புது மாப்பிள்ளை. எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு நடிகர். அவருடைய ஒவ்வொரு முயற்சியும் நான் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு கடின உழைப்பு போட்டுட்டு இருக்காரு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் போர்ஷன் நடிக்கின்ற போது நினச்சிருந்தா ஷேவ் பண்ணிட்டு அப்படியே நடிச்சிருந்துருக்கலாம், அவரை ஒன்றும் குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் ஒரு வெயிட் லாஸ் பண்ணி ஒரு எஃபர்ட் எடுக்கிறார்ல, அதுக்காகவே ஒரு பெரிய பாட்டுகள் கொடுக்கலாம். அது இல்லாமல் வரக்கூடிய எல்லாருக்கும் புது புது டேரக்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. எனக்கு அதனாலே அந்த மனுஷங்கிட்ட இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அசோக் செல்வன் அது அவங்க ஹீரோயின், அதெல்லாம் தாண்டி நம்ம யூடியூபர்ஸில் நம்ம பார்த்துருப்போம், ஆடா இவங்கப்பா நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தவங்கப்பா, அடே இவங்க அந்த பிளாக் ஷிப்பில் பார்த்தோம், அந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல் நமக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸை வந்து உள்ளுக்குள்ள வந்து கேரக்டர் கொடுத்துருக்காங்க. சரி, கொடுத்துட்டோம், ஒரு கேரக்டர் பின்னாடி நில்லுப்பா ஒரு டைலாக் பேசுன்னு இல்லாமல் ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்து மாமா மச்சா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படம் த்ரோட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பிலீவ் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. இது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது இந்த படத்துக்கு. சரி ஓகே, இந்த ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசிட்டோம். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பட்டது ரெண்டு விஷயங்க. ஒன்று மியூசிக், லியோ ஜேம்ஸோட மியூசிக். ரெண்டாவது சினிமோட்டோகிராஃபி. இதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேர் நினைக்கிறேன், ரெண்டு பேரும் மூணு பேரும் வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி நான் சொல்லலாம், அண்ட் மியூசிக்கும் சொல்லலாம். அண்ட் அசோக் செல்வன் அவர்கள் வந்து டான்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டு நல்ல ஒரு குத்து சாங்கை எதிர்பார்க்குறேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்ம கேமராமேன்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெட்டிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ஹைலைட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கே போகும். அந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு ஹீரோயின்ஸை காட்டின விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. கேமராமேன் சார், ஹீரோயின் மட்டும் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதுவும் அந்த ஸ்கூல் போர்ஷனில் வர இதாக இருக்கட்டும், அண்ட் மெகா ஆகாஷ் அவங்க காட்டின விதமாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபருக்கு நிஜமாகவே ஒரு பாட்டுகள் கொடுத்துடலாம். ஓகேவா, நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டுனா இப்போது இந்த படத்தை அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டை பற்றி நான் பேசுகிறேன். அப்புறம் இந்த படத்தில் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு படத்துக்கு போகும்போது ஒரு இது இருக்குது. இந்த படத்துக்கு வந்து ஒரு ஃபேமிலி அம்மா அப்பா எல்லாத்தோடய போய் பார்க்கணும், இந்த படத்தை நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஒய்ஃபோட போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். எனக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு பசங்க கேங்காக போய் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த இடத்துல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு அடல்ட் இருக்கும், அந்த ஒரு இது இல்லை. இப்போ நீங்கள் லவ் டுடே நீங்கள் பார்த்துருக்கலாம். லவ் டுடே பார்த்தீங்களா, ஒரு ஃபன்னு யூடியூப்பில் பார்க்குற மாதிரியான விஷயங்கள் தான், ஆனால் அந்த படத்தில் பார்க்கும்போது அந்த ஹியூமர் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே வந்திருக்குல்ல. அதே மாதிரி இந்த படத்துலையும் அதே டெம்ப்ளேட்டில் வச்சு பண்ணாங்க, பட் வேறு கான்செப்ட், பட் நல்லா அது ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்கும்போது எனக்கு சில நெகட்டிவான பாயிண்ட்ஸும் இருந்தது, அது உண்மையாக சொல்லணும்ல. ஸோ அதனால தான் இந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பற்றி சொல்கிறேன். அண்ட் இந்த இதில் எனக்கு சில விஷயங்களை தோணுச்சு. என்ன அப்படின்னா, இப்போது அசோக் செல்வன் வந்து உடலில் வந்து குறைச்சிருக்காரு, ஷேப் பண்ணிட்டு நடிச்சிருந்துருக்காரு அந்த ஸ்கூல் கதாபாத்திரத்துக்காக.
அசோக் செல்வனை வந்து அவ்வளோ, ஏன்னா அவர் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறனால அவர் நோட் பண்ண டேரக்டரு, அவங்க கூட இருக்கிற சக நண்பர்கள் சக அப்படி நடிக்கும்போது அவங்கள ஏன் அப்படி பார்க்கல அப்படின்ற விஷயம் எனக்கு தோணுச்சு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தாடி வச்சுட்டு இருக்காங்க, இடையில வந்து பிக் பாஸ் பாலாஜி அவர் இருந்தார், அவர் வந்து பார்க்கும்போது அவர் அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து அவர் ஆப்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் பார்க்கவே கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக அப்படியே ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு ஒரு மாதிரி இருக்காரு. அவர் கொண்டு வந்து ஸ்கூல் பையன் அப்படின்னு சொன்னது நம்பகத்தன்மையாக இல்லை. இது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இரண்டாவது என்ன அப்படின்னா, டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிறைய கண்டினியூட்டி மிஸ் அப்படின்ற விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. இது ஆடியன்ஸ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்களு தெரியல, ஆனால் நாங்கள் பார்க்கும்போது சினிமா சம்மந்தப்பட்ட ஆளுகளுக்கு அந்த விஷயங்கள் வந்து நல்லாவே தெரியும். மூணாவது நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஃபன்னு நம்பியே போகுது, சிரிச்சிட்டே இருக்கும். செகண்ட் ஆஃப் பார்த்தா அப்படின்னா அப்படியே லேகா, டே கொஞ்சம் முடிச்சிருக்கடா, ரொம்ப லேகா போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஃபன் இருந்தாலும் லேகுன்னு சொல்லுவோம், லென்த்து அதிகமாக இருந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம். கொஞ்சம் ஒரு சில இடங்களில் ட்ரிம் பண்ணியிருந்தாருனா, எடிட்டர் ஐயா கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தாருன்னா அப்படிக்கா நல்லா இருந்திருக்கும். இங்கே ஒரு கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சிரிக்கிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத தோணுச்சு. மற்றபடி இந்த படம் பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப ஃபன்னாக சிரித்து எல்லா கேங்காக பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம், அந்த மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்துக்கு போனீங்க அப்படின்னா, பசங்களோட போனீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஃபன் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. அண்ட் மயில்சாமி சார் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சாரி அது கியூஆர் அண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மயில்சாமி சாரை பற்றி இந்த இடத்துல சொல்லியாகணும், ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன் இப்போ நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற வருத்தமாக இருக்குது. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை பாருங்களேன், என்ன கிடைக்கிற சின்ன சின்ன போர்ஷன்ஸில் கொடுக்குற கவுண்டர்ஸ் நம்மளை சிரிக்கிறது, டேய் நான் மனசில் நினச்சது சார் சொல்றார் அப்படின்னு மாதிரி இருந்தது. பட் இந்த இடத்துல அவர் இல்லைன்றது ஒரு சின்ன வருத்தம் தான். ஓகே, நீங்கள் இந்த படத்தை எந்த ஆடியன்ஸ்லாம் பார்க்கலான்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு இங்கே தெரியுது. நான் சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க. யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த கருத்தூசின்னு பேரில் நம்ம வந்து போட்டு மெசேஜாக போட்டுட்டு அந்த ஒரு விஷயம் மாறட்டும், இல்லை லேக் பார்த்துட்டு அந்த கண்டினியூ அப்படி இப்படி அந்த சினிமா டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா சிரிச்சுக்கிட்டு பசங்களோட ஜாலியாக எல்லா கவலையும் மறந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, சபாநாயகன் படம் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதத்திலும் டிசப்பாயின்ட் பண்ணான்றது தான் இறுதியான ஒரு விஷயம்.